நடிகர் அஜித் தொடர்ந்து 3 முறை வினோத்துடன் கூட்டணி போட்ட நிலையில் துணிவு படத்திற்கு பிறகு புதிய இயக்குநருடன் பணியாற்றலாம் என்று முடிவெடுத்திருந்தார். இதனால் விக்னேஷ்வன் இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் அனிருத் இசையில் AK-62 படம் உருவாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஆனால் இப்போது இந்த படத்திலிருந்து விக்னேஷ்வன் விலகியதாக தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது. சமீப காலமாக இந்த படத்திற்கு விக்னேஷ்வன் ஹீரோயினை தேடி வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் திடீரென இந்த படத்திலிருந்து அவர் விலகுவதற்கான காரணம் என்ன என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தார்கள். அதாவது விக்னேஷ்வன் கதையில் சில மாற்றங்கள் செய்து வருவதால் உடனடியாக அஜித் படத்தை அவரால் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் லைகா தயாரிப்பில் AK-63 படத்தில் விக்னேஷ்வன் இணைவார் என கூறப்படுகிறது. இப்போது AK-62 படத்தை யார் இயக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் உதயநிதி நடிப்பில் வெளியான கழகத் தலைவன் படத்தை இயக்கிய மகிழ் திருமேனி அஜித்தின் 62வது படத்தை இயக்க உள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்துள்ளது. மேலும் இந்த படத்தையும் லைகா புரொடக்ஷன் தான் தயாரிக்கிறது. மகிழ் திருமேனி அருண் விஜயின் தடையறதாக தடம் மற்றும் ஆர்யாவின் மேகாமன் போன்ற படங்களை இயக்கியுள்ளார். தடம் படம் அருண் விஜயின் வாழ்க்கையில் மிகவும் திருப்புமுனையாக அமைந்தது. இப்போது மிக குறுகிய காலத்திலேயே அஜித்தின் படத்தை இயக்கும் வாய்ப்புகள் மகிழ் திருமேனிக்கு கிடைத்துள்ளது. இந்த படமும் ஒரு போலீஸ் அதிகாரி கதையை மையமாக வைத்து எடுக்கப்படுவதாக தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் மிக விரைவில் வெளியிட உள்ளது. ஆனாலும் விக்னேஷ்வன் இந்த வாய்ப்பை தற்போது நழுவ விட்டுள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.